ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பேடெக். நான் உங்கள் பிரவீன் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி வந்து எமர்ஜென்சி பவர் பேங்க் செய்ய போகிறோம். அது சிம்பிளாக இருக்கிற பொருளை வச்சே செய்ய போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை எப்படி செய்யறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம எமர்ஜென்சி பவர் பேங்க் செய்யறதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 9 வோல்ட் பேட்டரி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் காருக்கு சார்ஜ் போடுற கார் சார்ஜர் எடுத்துருக்கோம். இது இந்த எந்த மாடல் இருந்தாலும் பரவாயில்ல, எங்கிட்ட இந்த மாதிரி இருந்துச்சு, அதனால நாங்கள் இந்த மாதிரி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக் பேனோட இந்த மேலே இருக்கிற கம்பி மட்டும் இருந்தால் போதும் நமக்கு, இது மட்டும் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பேட்டரியோட கனெக்டர் ஒன்று எடுத்துருக்கோம். இது மட்டும் இந்த 4 பொருள் மட்டும் போதும் எமர்ஜென்சி செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன செலவு ஸ்டெப் எடுத்து இந்த பின்னோட சென்டரில் வர மாதிரி ஒட்டிக்கிறோம். பின் எடுத்து அப்படியே போதும். அடுத்ததான் நம்ம இந்த பேட்டரி எடுத்து இங்கே அப்படியே இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம் க்ளூகன் வச்சு. அடுத்ததான் நம்ம பேட்டரி வந்து க்ளூகன் போட்டு ஒட்டிக்கலாம் இந்த சைடில். நம்ம அடுத்தது இந்த கனெக்டர் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த நெகட்டிவ் ஒயர் எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பாசிட்டிவ் வேறு எடுத்து அப்படின்னு சுற்றிக்கலாம். அடுத்தது இந்த பாசிட்டிவ் வேறு எடுத்து அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கலாம். மேலே இது கல்டம் இருக்கிறதுக்கு அப்படியே க்ளூ போட்டு லைட்டு ஒட்டிக்கலாம். எமர்ஜென்சி பவர் பேங்க் ரெடி ஆயிடுச்சு, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நீ பவர் பேங்க் வந்து நல்லாவே ஆப்ரேட் ஆகுது பாருங்கள், உள்ள லைட் எரியுது. நம்ம வந்து இப்போ நார்மல் யூஎஸ்பி எடுத்திருக்கோம் சார்ஜ் போடுறதுக்கு. நமக்கு நல்லாவே சார்ஜ் ஆகுது பாருங்கள். இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும் நம்ம நார்மலாக குத்துற பிளக்கோட. நம்ம இது எமர்ஜென்சி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பவர் பேங்க் வச்சு நம்ம மொபைல் சார்ஜ் போட்டப்போ நல்லாவே ஆச்சு. நம்ம வந்து இப்போ வந்து கிம்பிளுக்கு சார்ஜ் போட்டு பார்க்கலாம். இது கொஞ்சம் பவர் அதிகம். நம்ம சி டைப் சார்ஜர் எடுத்துக்கிறோம். இதுக்கு சார்ஜிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் வைக்காதனால நீங்கள் பவர் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும்னு நினைக்காதீங்க. இந்த லைட் எரியறதுனால நம்ம வந்து இந்த இதை கிளிப்பை மட்டும் கழட்டி விட்டோம்னா போதும்,
ஆஃப் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச எமர்ஜென்சி பவர் பேங்க் வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்கும், அதையும் போய் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே தாங்க. இதை மாதிரி நிறைய உங்களுக்கு ஏதாச்சும் புது கான்செப்ட் வேணுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறோம். நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிரவீன். பை பை.